நீதிபதிக்கு வந்த மர்ம தந்தியை அடுத்து சுதாகரன் மீதான போதைப்பொருள் வழக்கின் தீர்ப்பு ஏப்ரல் 29 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த 2001 ஆண்டு சசிகலாவின் அக்காள் மகன் சுதாகரன் அலுவலகத்தில் 16 கிலோ ஹெராயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. சுதாகரனின் நண்பர் தோட்டம் பாஸ்கரனின் வீட்டிலும் 72 கிலோ ஹெராயினை கைப்பற்றி இருவர் மீதும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கு தொடர்ந்தனர். போதைப்பொருள் தடுப்பு பிரிவு நீதிமன்றத்தில் வெள்ளிக்கிழமையன்று இவ்வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட இருந்தது. தீர்ப்பின் முடிவை எதிர்பார்த்து நீதிமன்ற வளாகத்தில் சுதாகரன் காத்திருந்தார். ஆனால் நீதிபதி ராமமூர்த்திக்கு பெயர் குறிப்பிடாத தந்தி கிடைத்ததாகவும் அதில் இந்த வழக்கின் மீதான இறுதி தீர்ப்பை வேறு ஒரு நாளைக்கு ஒத்திவைக்க வேண்டும் என கூறப்பட்டிருந்ததாக தெரிகிறது. மர்ம தந்தியை நீதிபதி ராமமூர்த்தி உயர்நீதிமன்ற பதிவாளர் சொக்கலிங்கத்திற்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் தலைமை நீதிபதியின் அறிவுரைகளை பெற்று இறுதி தீர்ப்பை ஏப்ரல் 29 தேதிக்கு ஒத்திவைப்பதாகவும் உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கில் வந்து தீர்ப்பு கூறுவதாக இருந்தது. இந்த மின்சாய் வந்து ஏதோ ஒரு அட்வொகேட் ஒரு டெலிகிராம் அனுப்பியிருக்காரு, இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் வந்து நீங்கள் தீர்ப்பு கூறக்கூடாது அப்படிங்கிறது ஜட்ஜி என்ன சொன்னாங்கன்னா, அந்த டெலகிராம் வந்ததுனால நான் வந்து அந்த டெலகிராம் வந்த விஷயத்த நான் ஹைகோர்ட்டு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஹைகோர்ட் என்ன டேரக்ஷன் கொடுக்குறோம் அதுபடி நான் வந்து இந்த வழக்கில் நான் தீர்ப்பு கூற ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் வந்து இந்த வழக்கு வந்து 29/4/2013 அன்று தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இறுதி தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டதை அடுத்து சுதாகரன் மற்றும் அவரது உதவியாளர்கள் திரும்பிச் சென்றனா்.